அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கும். ஓகே. சிட்டியில் ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே ஓகே. நம்மளாம் சிங்கிளாக ஓட்டினா நல்லாயிருக்கும். பின்னாடி பில்லியன் வச்சு ஓட்டினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் ஹைவேஸில் போகிற வரைக்கும் அந்த இதுவே தெரியாது. ஓகே. அந்த வெயிட்டிங் சிட்டிக்குள்ள தான் பில்லியன் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா பில்லியன் உட்காரும்போது கீழே காலும் விட்டாது அவங்களுக்கு. ஸோ அதுமாரி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. சார் இப்போ இதில் வந்து அட்வான்டேஜ்லாம் சொல்லிட்டு டிஸ்அட்வான்டேஜ்னா ரொம்ப ஹார்ஸாக ஓட்ட முடியாது. இப்போ கண்டினியூஸாக ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் ஓட்டணும் அப்படின்னா ஓட்ட முடியாது. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரைடர் மிஷின். நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி இருக்குது. ஸோ ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R. ஸோ இந்த பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த பைக்கோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். யாரும் ஒன்று நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் வந்து மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக் நீங்கள் வாங்குற மாரி ஐடியாவில் இருந்தால் ஸோ இந்த ஓனர்ஷிப் ரிவ்யூவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து நான் சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ப்ளஸ் வந்து நம்ம கூட வந்து இந்த பைக்கோட ஓனரும் இருக்காரு. ஸோ அவர் சொல்கிறது தான் வந்து கிளியராக புரியும். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம், நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதுனால வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், ஒரே ஒரு நிமிஷம். ஸோ நம்ம சேனலில் வந்து ஒரு கிவ்அவே கான்டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த டியூவல் வைசர் இந்த ஃபேன்சியான ஹெல்மெட் வந்து கிவ்அவே நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஹோல்டர் வித் சார்ஜரோட இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம சேனலில் வந்து கிவ்அவே போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா மேலே வந்து ஐ பட்டன் கொடுக்குறேன். ஸோ இந்த இதில் போயிட்டு நீங்கள் பாருங்கள் காய்ஸ். பாய் 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 காய்ஸ். வந்து இப்போ இந்த பைக்கோட ஓனர் வந்து நம்ம கூட இருக்காரு. ஸோ அவரை வெல்கம் பண்ணிவிட்டு ஸோ இந்த பைக் பற்றி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வெல்கம் டு அவர் சேனல் ரைடர் மிஷின். எப்படி ப்ரோ இருக்கீங்க? ஃபைன் ப்ரோ, நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கீங்களா? ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருந்தார். ஸோ ஒரு 3-4 வாரம் வந்து தொடர்ந்து ப்ரோவை ஃபாலோ பண்ணி இது பண்ணியிருந்தோம். ஏன்னா ப்ரோவோட ஒர்க் ஷெடியூல் எப்படி என்ன ப்ரோ? கரெக்டாக ப்ரோ, இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தார் ப்ரோ. எனக்கு கால் பண்ணி ப்ரோ நான் இன்றைக்கி பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னார். ஸோ இன்றைக்கி நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ப்ரோ, ஃபஸ்ட்டு உங்களோட டைம் எல்லாம் ஒதுக்கி நம்ம சேனலுக்கோசம் வந்து உங்களோட ரிவ்யூஸில் கொடுக்கறதுக்கு. சரி சொல்லுங்கள் ப்ரோ, உங்களை பற்றி ஒரு ஷார்ட்டாக சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம பைக் பற்றி நம்ம போயிடலாம். என்னோட பேர் செபஸ்டின் பிரவீன். ஓகே. நான் எம்என்சி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. பாடியில் நான் எனக்கு ரைடிங் பிடிக்கும், அதுக்காக பைக் வாங்கினேன். பைக் வாங்கி ஒரு 3 மாதம் தான் ஆகுது. சரி ப்ரோ, இப்போது பைக்குனாவே பொதுவாக நிறைய பைக்ஸில் இருக்குது. ஸோ நிறைய பிராண்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ அப்படின்னு இருக்க சொல்ல நீங்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்ன இருக்குது? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி என்ன பைக் யூஸ் பண்ணீங்க, இப்போ ஏன் எக்ஸ்ட்ரீம் வாங்கினீங்க? இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு பைக்கா? இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு பைக். இதுக்கு முன்னாடி எதுவும் பைக் யூஸ் பண்ணல. ஓகே. ஏன் எக்ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இது என்னோட நான் ரொம்ப லீனாக இருக்கனால என்னோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. ஓகே. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஷோரூமில் போயிட்டு ஓட்டி பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஓகே. அது இல்லாமல் இந்த டூம்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த ரோபோட்டிக் ஹெட்லைட்டு சூப்பராக பண்ணி ஃபுல்லாகவே எல்இடியில் இருந்துச்சு. ஓகே. இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு 125,000 இந்த செக்மெண்ட்ல வந்து ஃபுல்லாவே எனக்கு பிடிச்சிருந்து. ஃபுல்லாவே எல்இடி. ஓகே. இன்டிகேட்டர் கூட எல்இடி தான். ஓகே. ஒரு கொஞ்சம் பணம் இது ரெடி பண்ணுற கொஞ்சம் டைம் ஆச்சு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு தான் பைக் எடுத்தேன். சரி ப்ரோ, இப்போ இந்த பைக் வாங்கியிருக்கீங்க ப்ரோ. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இஎம்ஐயில் வாங்கினீங்களா இல்லை கேஷ் கொடுத்து வாங்கினீங்களா? இல்லை ரெடி காஷில் எடுத்துட்டேன். இஎம்ஐயில் அவங்கள்ட்ட கொட்டேஷன் கேட்டேன். கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருந்துச்சு. இன்ட்ரெஸ்ட்? ஆமாம். ஓகே ஓகே. ரெடி காஷில் எடுத்துடலாம் அப்படின்னு ரெடி காஷில் எடுத்தாச்சு. ரெடி காஷில் டபுள் டிஸ்க்னா ஒன்று 26 வரும். ஓகே. சிங்கிள் டிஸ்க்னா 124. ஒரு 2000 ருபீஸ் டிஃப்ரெண்ட் வரும். டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இப்போ நீங்கள் வாங்க சொல்ல, இது வந்து டியூவல் டிஸ்க்கா இல்லை சிங்கிள் டிஸ்க்கா ப்ரோ? டியூவல் டிஸ்க். டியூவல் டிஸ்க் நீங்கள் வாங்கிட்டீங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். ஸோ இது என்ன ப்ரைஸ் கொடுத்து வாங்கினீங்க?
126 ஆன் ரோட் கொடுத்து வாங்கி. இது வந்து சென்னையோட ஆன் ரோட் ப்ரைஸ். ஆமாம் சரி ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் சொல்லிட்டீங்க. ஸோ இது இந்த பைக்கோட மைலேஜ் எவ்வளோ ப்ரோ தருது? ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கோட பெட்ரோல் ரேட் அப்படி இருக்கு. ஸோ அதனால் ப்ரைஸ் சொல்லுங்கள் ப்ரோ. 40-45 கொடுக்கும். 40-45 சிட்டியில். ஹைவேல என்ன க்ரூஸ் பண்ணியிருக்கீங்களா, எவ்வளோ தருது மைலேஜ்? நான் வரைக்கும் அக்யூரேட்டாக செக் பண்ணதில்லை, ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் மதிப்பாக போட்டு பார்த்ததில் 45 கொடுக்கும். 45 தான் கொடுக்குது. சிட்டிக்கில் ஓட்டணும் அப்படினா 40 கொடுக்கும். ஓகே, நான் ஹைவேஸில் இது மாதிரி ஓட்டணும்னா 45 கொடுக்கும். 45 தரு. ஸோ இப்போ இந்த பைக் வந்து டாப் ஸ்பீடு எவ்வளோ ப்ரோ போகுது? 125 வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஓகே, கம்பெனியால் எவ்வளோ போகும் சொல்லியிருக்காங்க? அவங்க 130 அது மாதிரி 130 போகும். ஓட்டிருப்பீங்க சிட்டிக்குள்ள தான் அதிகமாக ஓட்டியிருக்கேன். ஓகே, இந்த பைக் லாங் ட்ரைவில் எங்கே போனோம்? லாங் ட்ரைவிலோட. சரி, இப்போது சிட்டியில் ஓட்டுறதுக்கு இந்த டிராஃபிக்லலாம் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது? ஸோ ஸ்டேரிங் எல்லாமே பைக்கை வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டியில் டிராஃபிக்லலாம் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது? நார்மல் ஸ்பீடாக ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது? நம்மளாம் தனியாக ஓட்டும்போது நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் பில்லியன் வச்சு ஓட்டும் போது தான் கஷ்டமாக இருக்கும். இந்த ஹேண்டில் பார் வந்து பிடிக்கும் போது என்ன, இந்த இடத்துல அழுத்தும். அதே மாதிரி கிளச்சு பிடிச்சி பிடிச்சி இந்த இடத்துல கை அழுத்துற மாதிரி இருக்கும். ஓகே, மற்றபடி ரைடிங் கம்ஃபர்ட்லாம் நல்லா தான் இருக்குது. பில்லியனுக்கு மட்டும் தான் கொஞ்சம், பில்லியன் எல்லாருமே சொல்லுவாங்க பில்லியன் மட்டும் உட்கார கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சீட் வந்து கொஞ்சம் ஏதோ ஷேப்பில் கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ளாட் சீட்டாக கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அவங்க வந்து ரெண்டு சீட்டாக இது. அதே மாதிரி கிராப்லேயில் வந்து இன்டெகிரேட் கிராப்லே. ஓகே, இன்டெகிரேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, தனியாக பின்னாடி எதுவும் கொடுக்கு. ஸோ ஓகே, அதனால கொஞ்சம் பில்லியனுக்கு உட்கார கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க பில்லியன். பட் ஆனால் ரைடருக்கு எப்படி? ரைடருக்கு நல்லா இருக்கும். ரைடருக்கு நல்லா இருக்கு, அது எதுவும் பிரச்சனை, அது எதுவும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே. ஸோ இந்த பைக்கில் வந்து அட்வான்டேஜ்னா இதில் ஃபுல்லாகவே எல்இடி சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டரு, ஹெட்லைட்டு, டைலைட்டு எல்லாமே. ஸோ அதோட லுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. ஸோ நைட்டு அதோட விசிபிலிட்டி எப்படி இருக்கு, லைட்டோட விசிபிலிட்டிஸா? எல்இடி பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே இல்லாத இடத்துல இருட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா நல்லா பவராக இருக்கும். இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்குது, முன்னாடி இருந்து பைக் வருது அப்படின்னா எதுவும் தெரியாது. முன்னாடி ஏதாவது சின்ன பள்ளமேடு இருந்து இதெல்லாம் இருந்தால் எதுவும் தெரியாது. ஓகே, ஸோ அதான் எல்இடி. நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்ட்ரீட் லைட்டை ஒயிட் கலரில் மாற்றிட்டாங்க. ஸோ இது ஒயிட் கலர் இருக்கனால நம்மளுக்கு எதுவும் தெரியும், எதுவும் தெரிய மாட்டேங்குது. முன்னாடி இது ஏதாவது ஹாலஜன் வண்டி இருந்துச்சுன்னா அது அதுவும் தெரியாது. ஓ, அதோட லைட்டு தான் தெரியுமே தவிர நம்மளோட லைட்டு ரிஃப்ளெக்ஷன் தெரியாது, தெரிய மாட்டேங்குது. இதே வந்து நம்ம ஹைவேலெலாம் க்ரூஸ் பண்ண சொல்ல நல்லா இருக்குது. ஆ, ஹைவே இருட்டாக இருக்க சொல்ல நல்லா நல்லா விசிபிலிட்டி நல்லா இருக்குது. பட் ஆனால் இதுவாக இருக்க சொல்ல ஆல்ரெடி லைட்டு இருக்க சொல்ல அது நல்லா தெரியும். ஆமாம். ஸோ ஓகே. ஸோ இண்டிகேட்டர்லாம் நல்லா, அதோட லைட்டு எல்லாம் எப்படி இருக்குது? இண்டிகேட்டர்லாம் நல்லா பவர்ஃபுல்லாக, நல்லா பவர்ஃபுல்லாக, அதெல்லாம் பவர்ஃபுல்லாக, அதில் எதுவும் குறலாம் எதுவும் கிடையாது. சரி ஓகே. ஸோ இப்போ லைட் பற்றி தான் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன், சஸ்பென்ஷன் பற்றி சொல்லுங்கள், எப்படி இருக்குது சஸ்பென்ஷன்? பள்ளத்துலலாம் விட சொல்ல கரெக்டாக இருக்கா? சஸ்பென்ஷன்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, பரவாயில்ல, எதுவும் பிரச்சனை இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏதாவது திடீர்னு ஒரு 80ல் போயிட்டுருக்கோம், ஒரு 4 செகண்டில் நிற்கணும் நிற்கணும் அப்படின்னா ஃப்ரெண்டு டிஸ்க் அடிக்கும் போது என்னென்னா கொஞ்சம் உதற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, அது ஏபிஎஸ் இருக்கனால. ஆ, ஏபிஎஸ் இருக்கனால கூட அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே சரி ஓகே. இப்போது அதை பற்றி சொல்லிட்டு இன்ஜினில் என்ன நாய்ஸ் என்ன வருதா ப்ரோ? இன்ஜின் வந்து எப்படி சவுண்டு எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது? வைப்ரேஷன் எதனா இருக்கா? வைப்ரேஷன் பார்த்தா ஒரு 90 மேலே போயிட்டோம்னா வைப்ரேஷன் வரும். 90 மேலே போயிட்டோம்னா வைப்ரேஷன் வரும். ஓகே, அதுக்கு இந்த ஃபுட்ரெஸ்ட்டில் வரும், இந்த ஹேண்டில் பார்லேயும் வரும் வைப்ரேஷன். ஃபுட்ரெஸ்ட் ஹேண்டில் பாரில் தான் வைப்ரேஷன் வருது. சரி, இப்போது இன்ஜின் நாய்ஸ் என்ன வருதா? வைப்ரேஷன் சொல்லிட்டீங்கன்னா இன்ஜினில் நாய்ஸ் எதுவும் கிடையாது. இன்ஜின் எப்படி இருந்தாலும் பட்டர் ஸ்மூத், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இப்போ கிளச்சோட ஃபீல் எப்படி இருக்கா? ரொம்ப ஹார்டாக இருக்கா, சாஃப்டாக இருக்கா அப்புறம்? கிளச்சு ஒவ்வொரு ஒரு சில டைமில் ஹார்டாக இருக்கும். ஏன்னா இதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த வண்டியில் ப்ராப்ளமாக இல்லை இந்த வண்டியில் இந்த மாடல் எல்லாத்துலேயுமே ப்ராப்ளமாக தெரியல, கியர் ஷிஃப்டிங் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஓகே, ஒரு சில டைமில் கியர் ஷிஃப்ட் ஆகாது. ஒரு 4th கியர் 5th கியர் போயிட்டுருக்கோம், திடீர்னு 1st கியருக்கு மாற்றணும் அப்படின்னா ஷிஃப்ட் ஆகாது, கிளச்சை விட்டு விட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். குயிக் ரெஸ்பான்ஸ் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் டிலே. ஆமாம், டிலே ஆகும், கியர் பாக்ஸில் கொஞ்சம் டிலே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து மிரர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிரர்லாம் வந்து பின்னாடி இருக்க ஆப்ஜெக்ட் தெரியுதா, அதில் என்ன வைப்ரேஷன் இருக்கா, அதை பற்றி கொஞ்சம்? இல்லை, மிரரில் வைப்ரேஷன் இல்லை, அது எவ்வளோ 110 போனாலும் கரெக்டாக இருக்கும், வைப்ரேஷன் எதுவும் தெரியாது, நல்லா கிளாரிட்டியாக இருக்கும், நல்ல கிளாரிட்டி, அது எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. இருக்கும்போது பட் ஆனால் கீர் போட்டிங்கன்னா ஒன்ஸ் ஆஃப் ஆகிடும். அது அது வந்து அதெல்லாம் வந்து இதில் பைக்கில் இருக்க மெயின் அட்வான்டேஜ். ஆமாம், அதெல்லாம் இப்போ ஒரு அட்வான்டேஜ். சரி ப்ரோ, ஆஃப் பண்ணிட்டேங்க கீயை, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சரிங்க ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பைக்கில் இருக்க அட்வான்டேஜ்னா என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கும். ஓகே. சிட்டியில் ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே ஓகே. நம்மளா சிங்கிளாக ஓட்டினா நல்லாயிருக்கும். பின்னாடி பிள்ளைன்னு வச்சு ஓட்டினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் ஹைவேஸில் போகிற வரைக்கும் அந்த இதுவே தெரியாது. ஓகே. அந்த வெயிட்டிங் சிட்டிக்குள்ள தான் பிள்ளைங்க இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா பிள்ளைங்க உட்காரும்போது கீழே காலும் விட்டாது அவங்களுக்கு. ஸோ அதுமாரி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. சார் இப்போ இதில் வந்து அட்வான்டேஜ் எல்லாம் சொல்லிட்டீங்க, டிஸ்அட்வான்டேஜ்னா? ரொம்ப ஹார்ஸாக ஓட்ட முடியாது. இப்போ கண்டினியூஸாக ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் ஓட்டணும் அப்படின்னா ஓட்ட முடியாது. இதில் என்ன காமிக்கணும், இதில் இதில் இந்த அலாரம் இருக்குல்ல, இன்ஜின் ஹீட் அலாரம், இந்த இது காமிச்சிட்டு இருக்கும். ஒரு 110க்கு மேலே, ஒரு கண்டினியூஸாக 110க்கு மேலேயே ஒரு 10 மினிட்ஸ் ஓட்டுறோம் அப்படின்னா இந்த இன்ஜின் அலாரம் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஹீட் ஆகிடுது. ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு. ஓகே. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் நம்ம சிட்டி பர்பஸ்க்கு இது ஓகே. சிட்டி பர்பஸ்க்கு அதெல்லாம் வந்து லாங் டிரைவ்க்கு கொஞ்சம் செட் ஆகுது. இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஆனால் இப்போயே நான் ஒரு 110ல் ஒரு 10 மினிட்ஸ் ஓட்டணும் அப்படினாலே அந்த இன்ஜின் ஹீட்டிங் சென்சார் ஆன் ஆயிரும். ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம். ஆமாம். சரி ஓகே ப்ரோ. இப்போ இந்த பைக்கில் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்னா என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் ப்ரோ, நீங்கள் ஓட்டின வெளியே சொல்லுங்கள். இது கொடுத்துருக்கலாம், இது இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். கியர் ஷிஃப்டிங் சிஸ்டம், அந்த இண்டிகேட்டர் செட் பண்ணிருக்கலாம். கொஞ்சம் பில்லியன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கலாம். ஆமாம், நல்லா இது பண்ணி பின்னாடி ஒரு கேப் ரெயில் கொடுத்து கிராப் ரெயில் கொடுத்துருக்கலாம். ஓகே. கொஞ்சம் கியர் ஷிஃப்டிங் சிஸ்டம் கொஞ்சம் மாற்றணும். ஓகே. அது கொஞ்சம் குயிக், அது கொஞ்சம் குயிக் ரெஸ்பான்ஸ் இல்லை. மற்றபடி எல்லாமே ஓகே. ஸோ டியூப்லெஸ் டயரு, அலாய் வீல், அதெல்லாம் ஓகே. மற்றபடி எல்லாம் ஓகே. ஸோ எல்லாமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேங்க் ஓப்பன் பண்ணும்போது இந்த இது பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடும். ஒரு சில டைமில் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துச்சுனா கூட மணிக்கில் விழுந்துடும். இந்த மேலே உள்ள கவர் இருக்குல்ல, அந்த மேலே உள்ள அந்த கேப் வந்து சில பைக்லாம் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் அப்படியே வெளியே அதிலே ஓப்பன் மட்டும் ஆகும், அதிலே கனெக்ட் பண்ணிருக்கோம். இது வந்து அப்படியே கையோட பார்த்தீங்கன்னா அப்படியே கையோட தனியாக வரும். ஸோ ஓகே. நம்ம ராயல் என்ஃபீல்ட் தண்டர்பர்ட் எக்ஸல் நான் அதுதான் ப்ரோ வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அது எதுவும் பணமும் இல்லை ப்ரோ. ஸோ அது கொடுத்து அது கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் வந்து அதில் அதோட அட்டாச் பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா நல்லா இருக்கும். ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா அந்த பைக்கு பற்றி அக்கோரா ஆணி வர டீட்டெயிலாக சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். ஸோ இந்த பைக்கு வாங்க போறவங்களுக்கு இந்த விஷயம்லாம் வந்து கன்ஃபார்மா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல ப்ரோ? கண்டிப்பா ஓகே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ நீங்க இந்த பைக் வச்சிருக்கீங்களா ப்ரோ, இந்த பைக் நம்ம ஆடியன்ஸ் வந்து பாக்குற ஆடியன்ஸ் வந்து வாங்குறதுக்கு நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்களா என்ன, உங்களோட கருத்து சொல்லுங்க ப்ரோ. அவங்கவங்களோட இதை பொறுத்து இருக்கு. ஓகே ஓகே. ஒப்பீனியன் பொறுத்து இருக்கு. சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வாங்கலாமா வேணாமா அந்த பைக்கை? ஒவ்வொருத்தருக்கு என்ன பர்பஸ்க்காக வாங்குறாங்க அப்படிங்கிற பொறுத்திருக்கு. நான் கண்டினியூஸாக லாங் டிரைவ் தான் போவேன் அப்படின்னா அவங்களுக்கு செட் ஆகாது. ஓகே. இல்லை நான் சிட்டியில் தான் ஓட்டுவேன், எப்பயாவது தான் லாங் டிரைவ் போகிறேன் அப்படின்னா ஓகே எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். ஸோ ஓகே ப்ரோ, எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் கைஸ் இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்பர். இந்த வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்க. நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சி யூ கைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய் கைஸ். பாய் சொல்லுங்கள். பாய் பாய்.